ஜே சரியில்லை, இதில் சைடு வேற பஸ்ஸு. மேடு மக்களே, இது அங்கே வர்றது யோசிக்கூடாது. நம்ம வண்டியும் ஏறுமான்னு பார்க்கணும். பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டே போகணும், கீரில் போகலாலு. எல்லாமே காலை வச்ச மக்களே, இருக்கத்தை கொடுங்க. என்ன எவ்வளோ நேரட்டா அப்பா வரும் பின்னாடி. வெல்கம் பேக் டு த சேனல் கைஸ். மக்களே, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டியால் உள்ளே வந்து ஒரு தாபாவில் கொண்டு வந்து நைட்டு நிப்பாட்டினேன். ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொண்டாந்து நிப்பாட்டினேன், ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. கடைசியில் டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. ரொம்ப நேரமே ரெஸ்ட் எடுத்துட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக தான் போக சொல்லியிருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, நாக்பூருக்கு போயிட்டுருக்கோம். எந்த கம்பெனின்னு இது வரைக்கும் இன்னும் சொல்லவே இல்லை. போப்பா சொல்கிறேன்ட்டாங்க, எக்ஸ்போர்ட் லோடு. அப்படியே போக போக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கேன், வேகம் ஏறட்டும். முன்னாடி பாருங்கள், அப்படியே ஒரு பெரிய வயல்வெளி. என்னமோ விதைச்சிருக்காங்க, இப்போ தான் லைனாக போட்டிருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி, இந்த தபால தான் மக்களே நைட்டு சிக்கன் ரைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்கினேன். இங்கே தான் பாலில் டீ போட்டு தருவாங்க. மீதி எல்லா கடையிலும், ஒரு சில கடையும் எல்லாமே மேக்ஸிமம் பவுடரில் தான் போடுவாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே பாருங்கள், ஒரு தண்ணி வருது. கண்ணாடி ஒரு 2 ஜக்கு ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியது இருக்கு. கொஞ்சம் மழை மேகம் மாதிரி, கிளைமேட் நல்லா தான் இருக்கு. நல்லா கொஞ்சம் இல்லைன்னு இப்படியே இருந்தால் நல்லா தான் இருக்கும். இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கும் சூப்பராக இருக்கும் மக்களே. ஆனால் எந்த வண்டியும் சைடு வாங்குறதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம், இன்னொரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் வந்து வண்டிங்க போக்குவரத்து நிறையா ஆகிடும். மக்களே, நம்ம சேனலுக்கு எதனா புதுசாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.
நைட்டு நான் இருந்த தாபாவில் வந்து தூறல் போட்டுச்சு. அங்கெல்லாம் மழையே பெஞ்சிருக்கு போல், நல்லா மழை பெஞ்சிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில இடங்கள்லாம் வந்து தரிசாக தான் இருந்தது, எதுவும் போடாத இது பண்ணாத. இப்போ நிறையா இது வந்து ஏர் ஓட்டி வச்சுருக்காங்க, உழுது வச்சுருக்காங்க. மழை டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல, அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க விவசாயம் பண்ணுவாங்க. இந்த லொக்கேஷனை பாருங்களா, இந்த ஏரியிலே தண்ணி கம்மியாக தான் இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. வந்துவிட்டோம் மக்களே, நல்ல மழை பெஞ்சதுன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல மட்டும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த ரோடு மட்டும் அறுத்துக்கிட்டு போயிடும். அதுக்கான வேலை தான் நடக்குது இப்போது. இந்த ஏரிக்கு போகிறதுக்கு வழி இப்போ கட்டுறாங்க, மழை நிறையா வர்றதுக்குள்ளே முடிச்சிடணும், இல்லைனா மறுபடியும் இந்த இடம் வண்டி ரோடு பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். இது அந்த ஹைதராபாத் டூ நாக்பூர் ரோடு போய் பிடிக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹைதராபாத் ரிங் ரோட்டில் ஏறியும் போகலாம். ஆனால் அப்படி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டோலு ஒரு 120 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரா வரும் சுற்று. அதனால் மோஸ்ட்லி எல்லா வண்டியும் இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். 4 டோலில் வந்து ஒரு டோல் ஹைதராபாத் ரிங் ரோட் டோலே வந்து 1200 மேலே வரும். மக்களே, யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும்? இடமும் கிளைமேட்டும் அருமையாக இருக்குது. இதில் ட்ராவல் கொஞ்சம் இந்த ரோட்டில் வந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லாயிருக்கு. பிரிட்ஜே சரியில்லை, இதில் சைடு வேற பஸ்ஸு. மலை ஆற்றுல தண்ணி போகுது மக்களே, போன தடவை வரும்போது அந்த அளவுக்கு இல்லை, அந்த தடவை தண்ணி போகுது. காற்று செம்மையாடிக்குது ஜில்லுன்னு. எல்லாம் டிராக்டர்ஸ், அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாம் வைக்கிற இடம் மாட்டேங்குது. கோணகிரி ஊருக்குள்ள போக முடியாது, நோ என்ட்ரி. அதனால அவுட்ரு போயிட்டு 5 கிலோமீட்டருக்கு மேலே வரும். ஹைவேஸில் ஏறி அப்படி போய் யூ டர்ன் பண்ணி ஆப்போசிட்டில் சர்வீஸ் ரோட்டில் வந்து மறுபடியும் உள்ள கட் பண்ணி போகணும். இதில் கொஞ்சம் தூரம் போயிட்டு யூ டர்ன் போட்டு வரணும் மக்களே, பூனகிரி ஊருக்குள்ளே போகிறதுக்கு.
கரெக்டாக மேடு மக்களே. இது எட்டி பார்த்தா யாருனா ஒருத்தர் வராங்க, யாரும் வரல, டூ வீலர் வருது. ஆனால் அங்கே வர்றது யோசிக்கக்கூடாது, நம்ம வண்டி ஏறுமான்னு பார்க்கணும். வண்டி பாருங்க, அப்படியே ஏறு, திணறி திணறி தான் ஏறுது. நல்லா வெயிட்டு ஏற்றிருப்பாங்க போல. நம்ம வண்டி எம்டி வண்டியாக இருக்கவே ஏறி வந்துடுச்சு. லோடு வண்டியாக இருந்தால் அந்த வண்டி ஏறி போய்டு, நம்மளது ஏறாது. கரெக்டாக பிரிட்ஜுக்கு மேலே அந்த வண்டி பிரேக் டவுன் ஆகி நிற்கிது பாருங்க, அதுவும் நடுவில். அதனால பொறுமா போலாம் மக்களே. அப்படியே மேல இருந்து கீழே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுதான் முடி போறது லோடு வண்டி. பிரேக்கில் காலை வச்சுக்கிட்டே போகணும், கீரில் போகலாம், கீரில் தான் போறாப்புல, இல்லைன்னா வண்டி வேகமாக போக ஆரம்பிச்சிடும். லெஃப்ட்டில் போனால் ஹைதராபாத், நம்ம நேராக தான் போனோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு பேர் வந்து கஜோல். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், இந்த மரத்தில் இருக்கு பாருங்க அந்த பூ. ஹைதராபாத் டு நாக்பூர் ஹைவேஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு மக்களே. பைபாஸ் ஏறி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன். மணி வந்து 11 மணி ஆகுது. அங்கே போய் டிஃபன் ஏன்னா இருந்தால் சாப்பிட்லாம். எல்லாமே காலி ஆகிவிட்டது, எல்லாமே காலி ஆயிடுச்ச மக்களே. மிருகத்தை கொடுங்க என்ன, ரெண்டு இட்லியும் ஒரு வடையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் இருக்கும் கடைசி. 11 மணிக்கு வந்து கேட்டால் எந்த கடை சாப்பிட்டு வண்டிக்கு வந்துட்டேன். கடைசியாக இருந்தது 2 இட்லி, 1-3 வடையோன்னு வந்தது. நான் 2 இட்லி 1 வடை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டேன். சரி விடுங்க, இருக்கிறது அது மட்டும் போதும். தோசை கேட்டேன், தோசை காலி ஆகிச்சுட்டாங்க.
பதினோரு மணிக்கு வந்து கேட்டால் எந்த டிஃபன் கடையில் இருக்கும்? ஆந்திராவில் மேக்ஸிமம் வந்து 9 மணிக்கெலாம் டிஃபன் வந்து முடிஞ்சிடும். ஆந்திராவில் தெலுங்கானாவில், ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுமே சேர்த்து தான். அந்த பக்கம் மகாராஷ்டிரா போயிட்டால் டிஃபனே கிடைக்காது, அவங்க அவ்வளோ தான் அவிச்சு வச்சுருப்பாங்க, அதை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது கூட எந்த கம்பெனிக்கு போகிறோன்னு தெரில, இன்னுமே சொல்லவே இல்லை. சரி வாங்க கிளம்பலாம். இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் ஓட்டணும் இந்த தமிழ்நாடு ஓட்டல் போகிறதுக்கு. ஏற்கனவே அந்த சிங்கிள் ரோட்டில் ஓட்டுறதுக்கே மாலில் இது கொஞ்சம் ஹைவேஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டே இருல வாங்க. சாப்பிட்டுட்டு பைபாஸில் ஓட்டமா தூக்கமாக வருது மக்களே. இந்த பூ வந்து சிவப்பு கலரில் இருக்காங்க. இது என்ன சீசனா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த தடவை தான் நிறையா இருக்கு. இங்கே சர்வீஸ் ரோடு, அங்கே பிரிட்ஜ் ஒர்க்குன்னு போகல, இங்கே என்றைக்கு காங்கிரீட் ஊற்றிடும். பின்னாடி லைனாக வந்து நின்றுச்சு, கால் மணி நேரம் மேலே. கழிச்சு வண்டி ஓட்டும் போது தூரல் போடுத்து பாக்குறேன். வெல்கம் டு நிசாமாபாத் டிஸ்ட்ரிக்ட். வண்டியில் பாட்டை போட்டுக்கிட்டு இந்த லைட்டான மழையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறது நல்லா தான் இருக்குது. அதில் பாட்டு போட்டு வீடியோ பண்ணால் உடனே காப்பிரைட் வருது, அதனால் என்ன பண்ணுறது? இந்த காப்பிரைட் இஷ்யூக்கு என்ன தான் பண்ணுவாங்க தெரியல. காட்சி வரைக்கும் தமிழ்நாடு ஹோட்டலில் கொண்டு வந்து பாட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ நான் எல்லோரும் என் பண்ணிக்கிறேன் கைஸ். பாய்.